ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வித் கேரட் பொரியல் இதாங்க பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, பல மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது, அட்லீஸ்ட் மாதத்தில் ரெண்டு தடவையாவது சமைச்சு சாப்பிடணுங்க. கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் தாளிச்சிருக்கேங்க. அதோட நம்ம உரித்து வச்ச ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் கருணக்கிழங்க வேக வச்சு தோலை உரித்து ஒரு 300 கிராம் அளவுங்க நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அந்த சின்ன வெங்காயத்தோடு ஆட் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு அடுப்பில் கேரட் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. இதோட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்தா கேரட் பொரியல் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பும் இதில் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. இந்த பக்கம் வதங்கிக்கிட்டு இருக்க சின்ன வெங்காயத்தோட நம்ம உரித்து வச்ச கருணக்கிழங்கையும் சேர்த்து வெங்காயமும் கருணக்கிழங்கும் நல்லா சேர்ந்து வதங்கணும். எண்ணெயில் வதங்க வதங்க அரிப்பு இல்லாத மாதிரி கருணக்கிழங்கு நல்லா சுருண்டு வந்துருங்க. இதோட இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிருச்சு, அதோட துருவி வச்ச கேரட்டை சேர்த்து லேசாக ஒரு வதக்கி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே வெந்துடும். கருணக்கிழங்கு வதங்கின உடனே குழம்பு மிளகாய்த்தூளை நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்புக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சாதாங்க நல்லாயிருக்கும். கிழங்கோட முழு மருத்துவ குணங்களும் நமக்கு கிடைக்கும். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக கருணக்கிழங்கில் ஊற்றணுங்க. கருணக்கிழங்கு வந்து புளியில் வேக வேக அதோட அரிப்புத்தன்மை சுத்தமாக போயிருங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரவும் உப்பு போட்டு இறக்கிடலாங்க. இந்த பக்கம் கேரட் நல்லா வதங்கிருச்சு, அதுக்கு கேரட் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். இதை நான் லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுனால தேங்காய் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் போட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதித்த உடனேயும் குழம்பை இறக்கி தாளிச்சிட வேண்டியது தாங்க. கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டாச்சுன்னா நம்மளோட கருணக்கிழங்கு புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுங்க. கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்கு மைல்டான கேரட் பொரியல் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.